இன்றைய குவைத்தின் சில முக்கிய செய்திகளை காண்போம். அரசாங்க கான்ட்ராக்டின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்களுக்கான ஹவுசிங் அலவன்ஸ் அல்லது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இருப்பிடம் குறித்து முழுமையான தகவல் அறிக்கையை செப்டம்பர் 30 வழங்க வாய்ப்பளிப்பதாக மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் இயக்குநர் அகமது அல் மூசா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கையானது முதலாளிகளுக்கு எளிதாக்குவதற்கும் தொழிலாளர்களுக்கு பொருத்தமான இருப்பிட வசதியை வழங்குவதை உறுதிப்படுத்தவும் கோவிட்-19 பரவுவதை கட்டுப்படுத்தவும் என சமூக விவகார அமைச்சர் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சர் மரியம் அல் அகில் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி எடுக்கப்பட்ட முடிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் தேவையான முழுமையான தகவல்களை அபு ஃபத்ரா பகுதியில் உள்ள நேஷனல் சென்டர் ஃபார் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி தலைமையகத்தில் சமர்ப்பிக்குமாறு அல் மூசா அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் இது தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்தது என்றும் தொழிலாளர்களுக்கான இருப்பிட வசதியை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவது தொடர்பானது என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள ஆசிரியர்களின் ரெசிடென்சி பெர்மிட் புதுப்பித்தலை கல்வி அமைச்சகம் நிறுத்தியுள்ளது. சில சமூக வலைதளங்களில் ரெசிடென்சி பெர்மிட் புதுப்பித்தலுக்கான பணம் செலுத்துமாறு போலியான லிங்க் வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கல்வி அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள ஆசிரியர்களை நாட்டிற்குள் அழைத்து வர வேறு வழியை பற்றி பரிசீலித்து வருகிறது. வெளிநாட்டில் சிக்கியுள்ள ஆசிரியர்களுக்கு அவர்களது ரெசிடென்ஸ் பெர்மிட்டை புதுப்பிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைய அரசு விசிட் விசா அளிப்பதன் மூலம் அவர்கள் நாட்டிற்குள் நுழையலாம் என்ற திட்டமும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள ஆசிரியர்கள் அடங்கிய பட்டியலை கல்வி அமைச்சகம் தயார் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செப்டம்பர் 1 முன்னர் சமர்ப்பிப்பதன் மூலம் ஆசிரியர்கள் நாட்டிற்கு நுழைவதற்கான வழியையும் மற்றும் 2020-2021 கல்வி ஆண்டிற்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சகம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள மருத்துவம், டெக்னீசியன், நர்சிங் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஊழியர்கள் அடங்கிய பட்டியலை தயாரித்துள்ளது. இவர்கள் தங்கள் நாட்டிற்கு விடுப்பில் சென்று கோவிட்-19 நோய் பரவுதலின் காரணமாக குவைத் நாட்டிற்கு திரும்ப முடியாத நிலையில் உள்ளவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சகம் விரைவில் இந்த பட்டியலை டிஜிசிஏவிற்கு சமர்ப்பித்து அவர்கள் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.